அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க, ஏன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் குவஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனியாகவே வாழ பழகிக்கிட்ட விருச்சக ராசி அன்பர்களே, ஏன் இந்த ஒரு வாரத்தை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கஷ்டங்களை தனியாகவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா விருச்சகராசி அன்பர்கள் தான். விருச்சகராசி அன்பர்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ராசி வேற கிடையாது. அஷ்டமத்து சனி, ஏழரை சனிகள்லாம் தாண்டி அர்த்தாஷ்டம சனியில் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை கடந்த 3 மாதங்களாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விருச்சகராசி அன்பர்களுக்கு வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தனிமைங்கிற கஷ்டத்தை தாண்டி இனிமைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறத தாண்டி வாழ்க்கையே ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்குது. என்ன கோச்சார அமைப்பாக இருந்தாலும் சரி, என்ன ஜாதக அமைப்பாக இருந்தாலும் சரி, நாம் எதற்கு பிறந்திருக்கிறோங்கிறது தாண்டி ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு மனசார வருத்தப்படுறது யாருன்னா விருச்சக ராசி அன்பர்கள் தான். மனசில் என்ன இருக்குன்னே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக தனது ஆசைகளை மனசில் போட்டு அதை அப்படியே அமுக்கிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆசையை காட்டிலும் சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு ஏக்கமும் மன எண்ண ஓட்டங்களும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதுவும் விருச்சக ராசி அன்பர்கள் மேஷ ராசியையோ விருச்சக ராசியையோ திருமணம் பண்ணவங்க படுற பாடு சொல்லி தெரிய வேண்டாம், அவ்வளவு இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யாருன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் தான். கால புருஷ தத்துவத்தின்படி 2வது வீட்டிலும் சரி 5ஆம் வீட்டிலும் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. அதுவும் திட்டை குரு பகவானை வழிபட்டு வந்தால் குடும்பமும் சரி, குழந்தை பாக்கியமும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும். வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, விருச்சக ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் முதல் விஷயம், ஒரு குறுக்கு வழியில் போனால் சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடலாம், லாட்டரி சீட்டு வாங்கலாம், ஏதோ ஒரு குருட்டாம்போக்கா மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் போக போக இதனால் அதிகமாக பிரச்சனைகளை சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா விருச்சக ராசி அன்பர்கள் தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இருக்கு தப்பாக மாட்டி அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் போராடி அழுது ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்டில் தெளிவுங்கிறத அடைவாங்க. இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதில் போனால் பிரச்சனை வரும், அதில் கையை வச்சா சுடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதில் போய் பிரச்சனையை அனுபவித்து கையை வச்சு சுட்டுக்கிட்டு அவங்களாகவே தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்களே தவிர நட்பும் சரி உறவும் சரி விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யவே மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட என்னைக்குமே சந்தோஷமா தன்னை காட்டிக்கிட்டாலும் செல்ஃபா ஒரு வருத்தம் வேதனைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். மனசுல வேதனை அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிச்சு வந்துடக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கிட்ட உண்டு. ஒரு விருச்சக ராசிய நண்பனாவோ அலுவலகத்திலேயோ பெற்றுட்டீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக ஆதாயம். ரொம்ப உண்மையா ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பாங்க, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும், போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரத்துல மனித பண்பு மனித தன்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு இவங்க கிட்ட. இவங்க கிட்ட பிரச்சனையே என்னன்னா எப்போ நல்லது நடக்கும், நமக்கு எப்போ பாசிட்டிவாக வரும் அப்படின்னு ஏங்கிட்டே இருப்பாங்க. பட் இருக்கிற டைமே நல்ல டைமாக தான் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து உட்கார்ந்துருப்பீங்க. பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத தாண்டி வாக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சொன்ன சொல்ல காப்பாற்றணும்,
நம்மளால என்ன விஷயம் முடியுதோ முடியலையோ, நம்ம சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ, நம்மளை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இதுதான் பெரிய பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உங்களால யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, உங்களால யாருமே வேதனைப்பட மாட்டாங்க. ஆனா எல்லாராலையும் நீங்க அதிகமா வேதனைப்படுவீங்க. காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க அன்பை செலுத்தினீங்கன்னா அடுத்தவங்களும் உங்க மேல அன்பை செலுத்தணும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் உங்ககிட்ட கரெக்டா இருக்கணும். நீங்க பாசமா இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் பாசமா இருக்கணும். அப்படிங்கிற எண்ணம் மிகப்பெரிய தவறுன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கும் பாருங்க. உங்க லைஃப் பண விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, சில விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, முயற்சி மட்டுமே முக்கியமா இருக்கும், கஷ்டம்ங்கிறது கடைசி வரைக்கும் வருது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது இறைவன் உயிரை படைச்சுதான், ஆனா அவரே இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு விஷயம், விருச்சகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த கஷ்டத்தை தனக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் புத்திசாலி. ஒவ்வொரு விருச்சகராசிக்காரர்களும் எது நமக்கு சிறந்த தொழில், உத்தியோகம் போலாமா பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், உங்க 7ஆம் வீட்டுல சந்திரன் உச்சம் பெறுவார். சோ யோசிக்கிற கெப்பாசிட்டி இல்லாததுனாலதான் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க. கட், சோ ரியல் எஸ்டேட் இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா விருச்சகராசி அன்பர்கள் ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க. மெடிக்கல் துறையில இருந்தீங்கன்னா பெஸ்டா இருப்பீங்க. அதே மாதிரி உங்க அஷ்டமாதிபதி புதன், சோ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம டக்குன்னு முடிவெடுத்துடவே கூடாது. அப்படி முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு முழு வாழ்க்கையும் நிறைய துன்பங்களால நிரம்பி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி போதோ அதே மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை வலிமையா மேற்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. ஒரு ஆபீஸ்லயே 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 5 பேருக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி போயிடுவாங்க. 4 பேர் சமாளிக்கலான்னு நிற்பாங்க, ஆனா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளிச்சு மீண்டு வருவாங்க. அது யாருன்னா விருச்சகராசிக்காரர்கள் தான். ஏன்னா விருச்சகராசிக்காரர்களால மட்டும்தான் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியம் இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சு அதை சரிவர கையாளும் திறன் இவங்க கிட்ட அதிகம் உண்டு. ஒரு நல்ல நண்பர்கள் விருச்சகராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல நம்ம புண்ணிய பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னைக்குமே அடுத்தவங்களை நம்பி வாழாதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா மட்டும் கமிட்மெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை வேதனைப்படுத்துவாங்க, நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை அசிங்கமும் படுத்துவாங்க. ஒருத்தவங்க கிட்ட நீங்க கை கட்டி வாய் பொத்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. வண்டி நீங்க ஓட்டுனீங்கன்னா கூட கரெக்ட் டைமுக்கு போயிடுவீங்க, ஆனா யாராவது ஒருத்தவங்க ஓட்டுனாங்கன்னா லேட்டா நீங்க ஃபீல் பண்ண வச்சு அழ வச்சு உங்க மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க மனசுல இருக்கிற தெளிவும் எண்ணமும் சுத்தி உள்ளவங்க கிட்ட கிடையவே கிடையாது. தாய் தகப்பன் மீதும் சரி, பிள்ளைகள் மீதும் சரி, அதிக அக்கறை உடையவர்கள் யாருன்னா விருச்சகராசிக்காரர்கள் தான். ஆனா இந்த ரெண்டு பேருமே விருச்சகராசி அன்பர்களை பெருசா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பின்னா இருந்தாலும் சரி, விருச்சகராசி அன்பர்களுக்கு கேது புத்தி வரும்போது வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் சரி, ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் சரி, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, சில மறைமுக பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பா வரும். விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாவது குறைஞ்சபட்சமா, ஒரு தலைவலியாவது வராம போகாது. ஆனா இதை நம்ம சரி செய்யறதுக்கு உண்டான பரிகாரங்களை கண்டிப்பா செய்யணும். விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான விஷயம், பிரச்சனைங்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. பிரச்சனைன்னு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைய கையாளும் விதமும் அதற்கான அமைப்பும் உங்ககிட்ட உண்டுங்கிறத நீங்களே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சீங்கன்னா போதும், அதிலிருந்து நீங்க விடுபட்டு வெளியில வருவீங்க. தனியா எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் 2025 2026 2027 மூன்று ஆண்டுகளுமே உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இதை தைரியமா சொல்லலாம், எந்த விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய விதமும் கையாளும் விதமும் உங்ககிட்ட சிறப்பாகவே இருக்கும்.
அடுத்து பெஸ்ட் 3 பாயிண்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் விருச்சகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். முதல் ரகசியம், விருச்சகராசி அப்படின்னாலே ஏதாவது ஒரு சீக்ரெட் இல்லாம இருக்கவே இருக்காது. லைஃப்ல ஒரு சீக்ரெட்டோடயே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சில நேரங்கள்ல அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஒரு கோல், நம்ம என்ன செய்ய போறோம், எதை செய்யணும், எப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோலோட செயல்பட்டீங்கன்னா விருச்சகராசிக்கு வாழ்க்கை மிக மிக பிரகாசமா இருக்கும். இரண்டாவது விஷயம், அடுத்தவங்களை ரொம்ப நம்பாதீங்க. யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது வந்து நமக்கு கை தூக்கி விடுவாங்க, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தனியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே நேரத்துல கடைசி முக்கியமான பாயிண்ட், தவறு செஞ்சிடலாம், தவறான முடிவு எடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயம் பக்கமும் நீங்க போகாதீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கனாலே போதும், உங்களை நீங்க செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். கடைசியா முக்கியமான பாயிண்ட், புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அதனால நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா இருக்கும். அடுத்தவங்க சொல்ற சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அதுவும் ஒரு பொருள் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, ஒரு சாப்பாடு ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டாங்க, ஒருத்தவங்க ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்க, ஒருத்தவங்க ஒரு வேலையில இருக்காங்க, இதே மாதிரி நான் இருந்தாதான் லைஃப்ல முன்னேற முடியும் அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நியதி இருக்கும், உங்களுக்கு எது சரிங்கிறத நீங்க முடிவெடுங்க. எல்லாரும் சொல்லலாம் புதன் அஷ்டமத்துல இருக்கார், கிடையவே கிடையாது. லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு புதன் தான் இல்லையா? புதன் உச்சம் பெறுவது கண்ணையில தான், லாபஸ்தானம் தான். சோ நீங்க உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்தவங்க ஒரு விஷயத்த வாங்கிட்டாங்கன்னு நீங்க ஒரு விஷயத்த வாங்காதீங்க. அடுத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு நீங்க திரும்பி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்காது. அடுத்தவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா வாழறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. சோ எந்த ஒரு விஷயத்தையுமே உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுத்து நீங்க தனிப்பட்ட முறையில செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு ராஜா நீங்க தான், உங்களுக்கு ராணி நீங்க தான், நீங்க எடுக்கும் முடிவுகள் தான் உங்களுக்கு சட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றியும் வெகுமதியும் வந்து சேரும். அடுத்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறோம். தவறாம அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.